ஆவின் வைத்தியநாதன் அவர்கள்ட்ட. அப்போ வந்து இனிமே அதிமுக அப்படிங்கிறதுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற நிலைமை உருவாகுதா? இல்லை, நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, ஓபிஎஸ் அண்ணன் வந்து இனிமேல் என்ன பண்ண போகிறாருன்னு. அவர் பொறுமை காப்பார். இப்போ தான் வந்து நீதிமன்றம் உச்சபட்ச அதிகாரம் சொன்ன மாதிரி, அக்னீஸ்வரன் சொன்ன மாதிரி உச்சபட்ச அதிகாரம் கொண்ட உச்ச நீதிமன்றம் ஒரு பொதுக்குழு ஜூலை மாதம் 11ஆம் தேதி பொதுக்குழு செல்லுன்னு சொல்லியிருக்கு. பொதுக்குழு செல்லணும் போது பொதுக்குழு சம்மந்தப்பட்ட அனைத்தும் அவர் சொன்ன மாதிரி செல்லும் தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர, ஒரு பொதுக்குழு கூட்டின விதம் செல்லுன்னா பொதுக்குழுவோட தீர்மானமும் செல்லும் தான் எடுத்துக்கணும். அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. அதுல சொன்ன அந்த தீர்மானத்துல சொன்ன மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டது எல்லாம் செல்லும். அதெல்லாம் வந்து சிவில் நீதிமன்றத்துல பாத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க, அது உள்ள நாங்க வரவில்லைன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அதில் தான் அந்த ஒரு வாரம் சொன்னால் இல்லை, அதற்கு மேற்பட்ட அதிகாரம் கொண்ட தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு கைடன்ஸ் சொல்லியிருக்காங்க. இல்லை இல்லை, இப்போ கண்ணன் சொல்லும்போது அது கிடையாது அப்படின்னார், தீர்மானங்களை பற்றி சொல்லலை, கூட்டிய பொதுக்குழு அப்படின்னு அவரோட கருத்து. உங்களுடைய அவரோட கருத்து எப்படி தெரியுமாமா? பொதுக்குழு செல்லுன்னா பொதுக்குழுல எடுத்துன்னு வந்து அஜிந்தா வந்து செல்லும் தானே அர்த்தம். பொதுக்குழுனா வெத்துமா வந்து எல்லாரும் உட்கார வச்சு வாங்க போய் கைகெட்டு போகலான்னு சொல்லி ஒரு பொதுக்குழுவாது. நம்ம என்ன சொல்கிறோம், மெயின் என்ட்ரன்ஸே தப்பு, பொதுக்குழு கேஸே நம்ம என்ன போட்டோம், அந்த பொதுக்குழு வந்து 1ஆம் தேதி செல்லாது, பொதுக்குழு 1ஆம் தேதி கொடுத்து 11ஆம் தேதி கூட்டினது தப்பு, அதுக்கு 15 நாள் இடைவெளி இருக்கணும் சிறப்பு பொதுக்குழுக்கு, அது இல்லைன்னு தான் நம்மளுடைய ப்ரேயரு. ஆனால் இந்த ப்ரேயர் வந்து இங்கே அடிபட்டு போச்சு. அது வந்து எந்த சூழ்நிலையும் வாதாடின வக்கீல் சரியில்லையா, இல்லை அவங்க வாதாடின வக்கீல் சரியாக இருந்தாங்களா, இல்லை கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்கிற மாதிரி வழங்கப்பட்ட தீர்ப்பா, அது வாங்கப்பட்ட தீர்ப்பான்னு கலைஞர் சொல்லலாம், அதை நம்ம சொல்ல முடியாது. ஒரு விஷயம் சதாசிவம் சார் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சின்னம்மா இல்ல பெரியம்மா இல்ல செத்து போன ஜெயலலிதா அம்மாவே மீண்டும் உயிரோட வந்தவர ஜெயிக்க முடியாது, எடப்பாடிட்டு கட்சியை திருப்பி வாங்க முடியாது. இது மாதிரிலாம் புரிஞ்சுங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, எவ்வளவு காலம் பொறுமை? உதயநிதி அவர்கள் பேசும்போது கூட இன்னும் ஒரு மாசம் காத்திருங்க, ஓபிஎஸ் அவர்கள் போய் இன்னொரு மாநிலத்துடைய ஆளுநராக வாய்ப்பு முற்றிலும் புறக்கணிக்க முடியாது. அவருக்கோ இல்லை அவர் பையனுக்கோ மந்திரி பதவி கொடுத்துட்டாங்கன்னா அவர் இது இந்த தர்ம ரெண்டாவது தர்மத்தை கை விட்டுருவார். எப்போ வேணாலும் விடுவார், அவர் விடமாட்டார்லாம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட கடந்த காலத்தில் தொண்டர்கள்லாம் கை விட்டவர் தான், அவர் ஒன்றும் அப்படியே ஆகா ஓகன்னு. இப்போ நான் என்ன கேட்குறேன், அந்த பாயிண்ட்டே விட்டுருங்க. இவங்க கையில் சின்ன வந்துடுச்சு, இவங்க கையில் ரெட்டையில் கையில் கொடுத்துட்டாங்க, ஒருங்க பெரிய தலைவராகிட்டார், சர்வ வல்லமை கொடுத்த சர்வாதிகார தலைவராக ஆகிட்டார். என் கேள்வி, திமுகவை இவ்வளோ பலம் பற்றிய வந்துட்டார்ல, திமுகவை வருகின்ற 27ஆம் தேதி தேர்தலில் இன்னும் 3 நாள் தான் இருக்குது, தேர்தலில் வெற்றி பெறுவாரா பெறமாட்டாரா, திமுகவோட டெபாசிட் வாங்குவாரா வாங்க மாட்டாரா, இந்த ரெண்டு கேள்விக்கு அக்னீஸ்வரன் இந்த அரங்கத்திலையும் பதில் சொல்லிட்டு தான் நவுறும். இல்லை இது ஒரு பை எலெக்ஷனில் மட்டும் தீர்மானிக்கக்கூடிய செயலா? இல்லை இல்லை, அடுத்து வருது நாடாளுமன்ற தேர்தல் வருது, அதை எல்லாத்தையும் தீர்மானிக்கலாமா? இதுவே ஒரு பலம் இல்லையா அவங்க கிட்ட? அதிமுக கட்சி தலைமைங்கிறது ஒரு பலம் இல்லையா? இல்லை, மத்திய அரசு பாரதிய ஜனதா கொடுத்த அழுத்தத்தில் சின்னமா விலகிட்டாங்க. அண்ணன் ஏசி சண்முகம் ஆதரவு கொடுத்துட்டாரு. அண்ணன் டிடிவி சிம்பிள் கிடைக்கல எனக்கு, இதே ஆர்கே நகரில் அண்ணன் டிடிவி சொன்னார், என்ன சொன்னார், சிம்பிள் வந்து எனக்கு ஒரு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதனார். இப்போ வந்து பிஜேபி கொடுத்த அழுத்தத்தினால அண்ணன் டிடிவி அதையும் வாபஸ் வாங்கி போட்ட கேண்டிடேட் வாபஸ் வாங்கிட்டார். அண்ணன் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் செந்தில்குமாரை போட்டார், அவரும் பாதியிலே அண்ணன் அண்ணாமலை வேண்டுகோளுக்கு எனக்கு வாபஸ் வாங்கிக்கிறேன்னு பயங்கரமாக சொல்லிட்டு வாபஸ் வாங்கிட்டார். இவ்வளோத்தையும் கொடுத்து இதுக்கு மேலே என்ன துரோகம் பண்ணிட்டாங்க அதனால் தோத்துட்டோம்னு சொல்லிடக்கூடாது தான். இப்போ தான் அண்ணன் எடப்பாடிக்கு உண்மையிலேயே சோதனை காலம், இவ்வளோ நாள் சோதனை காலமே இல்லை, இப்போ தான் மொத்தத்தையும் உங்கள் கொடுத்துட்டோம், நீ என்ன ஓட்டு வாங்க போகிற, அதுவும் இவர் தென் மண்டலத்துலேயோ இல்லை ஒரு டெல்டா மாவட்டத்திலையோ இல்லை ஒரு வன்னியர் அதிகமாக இருக்கிற 120 தொகுதி இருக்கிற விழுப்புரம் மாவட்டத்திலையோ நீ ஜெயிக்கலாம் பரவாயில்ல, ஜெயிக்கலாம் பரவாயில்ல, ஓட்டு வசதி தான் உன்னுடைய கொங்கு மா பெல்ட்டில் இந்த இடைத்தேர்தலை இவ்வளவும் கொடுத்து திமுகவை திமுக மேலே அசுர பலத்தோடு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்து மேலே அவங்க கூட்டணி இன்டெக்டாக இருக்கிற ஒரு அந்த கூட்டணி மேலே உங்கள் கையில் இருந்த கூட்டணியெல்லாம் உன்னை பார்த்து தெரிஞ்சு ஓடிட்டாங்க. பாமக ஓடிட்டாங்க, தேமுதிக ஓடிட்டாங்க, பிஜேபி மதில் மர சிவராக இருக்கிறாங்க, சும்மா
வராங்க. என்னன்னு நானும் உனக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன், ஒரு கால 2024 நீ கூட்டணி வரலாம் என்ன பண்றது அப்படின்றது ஓடும் போதும் இருந்தாரு. நீங்க ஒரு விஷயம் பேசுறீங்க, முதலமைச்சர் கிட்ட அதிகார குவியல் இருக்குமா, ஒரு ஒருங்கிணைப்பாளர்கிட்ட இருக்குமா, கட்சியோட முதலமைச்சருமா அவரு, ஓபிஎஸ் கிட்ட ஒருங்கிணைப்பாளர் அதிகாரம் பேசுறவரு. இவ்வளவு பிரச்சனை நடக்கும் போது ஏன் அதிகாரத்தை பேசல பேசினாரா? இது வரைக்கும் இன்னைக்குதான் பேசிருக்காரா? நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான், அன்னைக்கும் ஓபிஎஸ் அண்ணன் 10 பேர் தான் இருந்தாங்க, இன்னைக்கும் அவரோட 10 பேர் தான் இருப்பாங்க, நாளைக்கும் அவர்கிட்ட 10 பேர் தான் இருப்பாங்க. அவர் கூட வந்து நிறைய பேர் இருக்காங்க, நாங்க இன்னைக்குமே சொல்லலையே. சரி, எல்லாரும் ஒருங்கி நின்று கட்சி நடத்துவோம், 3% வாக்கில் போன வாட்டி வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம். அதனால இந்த வெற்றி வாய்ப்பை தக்க வைக்கணும்னா பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தான் சொல்றோமே தவிர, இதுல ஓபிஎஸ் தான் பெரிய ஆளு, இபிஎஸ் தான் பெரிய ஆளு, திருமாவேணும் யாருமே. ஒரு விஷயம் சொல்றேன், அடிமட்ட தொண்டனுடைய கருத்து என்னன்னா, இதுல நீங்க வெற்றி பெற்றீங்களா நான் வெற்றி பெற்றேன் முக்கியம் இல்லை, யாருமே தோக்கலன்றதான் கட்சி தொண்டனுடைய கருத்து. அப்படி பார்க்கும் போது எந்த ஒரு முன்மாதிரியான தீர்ப்பு அப்படிங்கிறதையும் மகாராஷ்டிரத்தையும் சொன்னேன். அப்படி இருக்கும்போது தேர்தல் ஆணையத்தில் முறையீடு இதெல்லாம் அடுத்த கட்டமாக சோர்வடையாமல் இருக்கிறதுக்கான ஒரு முயற்சிகளாக சட்ட போராட்டமாக தான் ஓபிஎஸ் தரப்பில் பார்க்கணுமா? அடுத்த கட்டமாக அவருடைய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இனிமே அதிமுகவில் என்ன மாதிரியான விஷயங்கள் அவர் கையில் எடுத்தால் மறுபடியும் இழந்த அந்த விஷயங்களை எல்லாம் அவர் பெற முடியும்? நான் ஜூலை மாதம் 23ஆம் தேதி அந்த பொதுக்குழு அப்போ அவர் வீட்டாண்ட போய் சொன்னது தான், அவர்கிட்ட நேரடியாக பார்த்து சொன்னது தான். சின்னம்மா, தேகத்தலைவி சின்னம்மா, ஓபிஎஸ் அண்ணன், டிடிவி சார், இவங்க எல்லாம் முதல்ல ஒன்று சேர்க்கணும். ஒன்று சேர்ந்து 2024 தனித்தே நின்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இரட்டையில் சின்னமாக இருந்தாலும் கவலைப்படாமல் எதிர்த்து நின்று இவங்க பலமான எப்படி புறாவிலையும் சேவல்லையும் நின்று அவங்க வந்து அவங்களுடைய திறமையை வாக்கு வங்கியை நிலைநாட்டினாங்களோ அதே மாதிரி இந்த வாட்டி வாக்கு வங்கியை நிரூபிக்காமல் 2024 பிஜேபியோட அழுத்தத்துக்கு ஆளாகாமல் இவங்க தனித்து தான் நிற்கணும். இன்னும் இவங்களுடைய வாக்கு வங்கி எப்படி 3% வாக்குகள் வந்து இதில் வாங்கினார் நம்ம 2021 டிடிவி சார், இந்த வாட்டி டிடிவி சார், தேகத்தலைவி சின்னமாக இவங்கெல்லாம் ஒருங்கிணைந்து இப்போத்திலேருந்து, அது 2024 வரைக்கும் காத்துக்கூடாது, இப்போத்திலேருந்து எல்லோரும் கட்சி ஏதோ ஒரு அமைப்போ இல்லை கட்சியோ கையில் வச்சுட்டு புரட்சி தலைவர் வந்து திமுக விட்டு வெளியேறும் போது எஸ்எம் துரைராஜன்ற திருவள்ளூர் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் மட்டும்தான் வந்தாரு. இன்னைக்கு சொல்ற பண்டுட்டியாரோ அன்னைக்கு கூட வரல, புரட்சி தலைவர் நம்பி இன்னைக்கு இருக்கிற பொன்னையன் சாரா அன்னைக்கு கூட வரல. அவர் வந்து தனித்து நின்று தனியாக ஒரு இயக்கத்தை ஒரு தொண்டன் உருவாக்கி அந்த இயக்கத்துக்குள்ளே அவரு பூந்துக்கிட்டு அதை புரட்சி தலைவர் ஓபிஎஸ் அது மாதிரி தனியாக வரும்போது எல்லாருக்கும் இல்லை எல்லாருக்கும் இவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையே என்ன தெரியுமா, எல்லாருமே ஓபிஎஸ் ஆகட்டும் இபிஎஸ் அண்ணன் ஆகட்டும் எல்லாருக்குமே இவங்கெல்லாம் புரட்சி தலைவரோட பெரிய தலைவர் நினைக்கிறதா டிடிவி முதல் கொண்டு சொல்கிறேன். அதே மாதிரி சின்னம்மா முதல் கொண்டு தலை புரட்சி தலைவிட நம்ம பெரிய தலைவி நினைக்கிறதுனால வர பிரச்சனை தான். இதுக்கு தான் சரியான உச்சநீதிமன்றம் இன்றைக்கி சரியான சம்மிட்டி அடி கொடுத்துருக்கு. இந்த அடி இந்த தருணத்தில் இவங்களுக்கு தேவை தான் யாருக்கு, இல்லைனா இன்னும் இந்த மெதப்பிலே இருப்பாங்க. முதல்ல ஓபிஎஸ் வந்து என்ன பார்க்கணுன்னு அந்தம்மா சொல்கிறதும், அந்த அம்மா வந்து என்ன பார்க்கணுன்னு ஓபிஎஸ் சொல்கிறதும், இவங்கெல்லாம் யாரால் உருவாங்கினாங்க, யாரோட பிள்ளைங்க, அன்னைக்கு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டை எப்படி பாதிச்சிருக்கிறான், இந்த தொண்டனுடைய மனக்குமுறல் என்ன, யாரும் தோல்வி நீங்கள் வெற்றி யாருமே வெற்றி பெறலான்றதை விட யாருமே தோல்வி பெறலான்றது தான் அண்ணத்தை தொண்டை நினைக்கிறான். கட்சி ஒன்றா இருந்து திமுகவை எப்படி ஜெயிக்கிறதுனால இங்கே அதில் சீமம் கட்சியோடு நம்ம போட்டி போட்டுட்டு இருக்கிறோம், அது திமுக அசுர பலத்தோட இன்டாக்டடாக ஒரு கட்சி போயிடுச்சு, 1 லட்சம் ஓட்டு வாங்கி முன்னணியில் இருக்குது, அது கள்ள நிலவரம் யதார்த்தத்தை புரியாத இவங்க உயரம் இவங்களுக்கு தெரியாத நாங்கள் ஜெயிச்சிருவோம், நாங்கள் யாரை ஜெயிப்பீங்க அண்ணன் ஓபிஎஸ் நீங்கள் இன்றைக்கி ஜெயிச்சிருக்கலாம் உயர்நீதிமன்றத்தில் உங்கள் செல்வாக்கிலே இல்லை சதாசிவம் செல்வாக்கிலேயே உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கலாம் பேக்ரவுண்டில், அது உள்ளெல்லாம் நான் நீதிமன்ற விஷயத்துக்குள்ள தலையிட விரும்பலை. ஆனால் மக்கள் மன்றம் ஒன்று இருக்குது, அது வர 27ஆம் தேதி பிப்ரவரி மாதம் கிழக்கு தொகுதி உங்கள் கொங்கு மண்டலம், நீங்கள் உங்கள் கம்யூனிட்டி அதிகமாக இருக்கிற ஒரு கொங்கு மண்டலத்தில் நீங்கள் அட்லீஸ்ட் பாதிக்கு பாதி ஓட்டாவது வாங்கலைன்னா சரி, இந்த மக்கள் வந்து உங்கள் தொண்டை மக்களும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்களும் உங்களை தூக்கி எறிஞ்சிட்டாங்க தான் அர்த்தம். இப்போ தான் உங்களுக்கு வந்து உண்மையான சோதனை உருவாகிருக்கு. இந்த சோதனையிலேருந்து நாங்கள் இன்னும் என்ன இவ்வளோ நாள் 1 வருஷம் அமைதியாக இருந்துட்டோம், இன்னும் 1 வாரம் அமைதியாக இருக்கிறோம், 2ஆம் தேதி வரைக்கும் அமைதியாக இருக்கிறோம், 2ஆம் தேதி காலையில் நான் உங்களுக்கு ஓட்டு எண்ணிக்கை வந்துடும்ல,
அன்றைக்கி மக்கள் உங்களை ஏற்றுட்டாங்க, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புனு அதுக்கு தான் சொன்னோம். உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்ல முடியாது, அது எல்லாத்துக்கும் மேலோட்ட தீர்ப்பு மக்கள் வெற்றி பெற்றா மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். நீங்க அடைஞ்சா மக்கள் ஏத்துக்கல, மக்கள் மட்டும் இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட மக்களில் ஒருவனா இருக்க வேண்டிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டனும் சேர்த்து உங்களை ஏத்துக்கொள்ள நீங்க ஒத்துக்கோங்க. அன்றைக்கி வந்து பணம் வேண்டது, பரணாயகம் வேண்டது, ஜனநாயகம் வேண்டது, கலையாணனும் அண்ணன் என் சகோதரர் அக்னீஸ்வரனும் சொல்லக்கூடாது. தோல்வி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்று சேருங்க, வெற்றி பெற்றா உங்கள் ஒத்த தலைமையை நாங்கள் ஏற்றுக்கிறோம், நாங்கள் ஏற்றுக்கிறோம். எடப்பாடி தலைமையை அண்ணன் ஓபிஎஸ் வந்து சின்னமானது நாங்கள் ஏற்றுக்க தயாராகிறோம். ஆனால் நீங்கள் ஜெயிச்சுக்க வென்று காட்டணும்.